ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நீங்க பார்க்க போற டாபிக் கீகல் எக்ஸசைஸ் பார்ட் 2. சரி, ஸ்டார்டிங்ல அந்த வீடியோல என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிகினிங் கீகல் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணணும் பார்த்தோம். ஒரு மூணு எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதோட நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணலாம்னு இந்த வீடியோல பாக்கலாம். சோ இந்த வீடியோல வந்து சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த மூணு எக்ஸசைஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மூணு எக்ஸசைஸ் எதுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3 to 4 டேஸ் அது கண்டினியூவா பண்ணணும். அது கண்டினியூ பண்ணிட்டு பிறகு இந்த எக்ஸசைஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ உங்களுக்கு எதுக்கு நான் ஸ்டேஜ் ஸ்டேஜா உங்களுக்கு சொல்லி தரேன், உங்களுக்கு வந்து பார்ப்பாட்டா சொல்லி தரேன் அப்படின்னா, கீகல் எக்ஸசைஸ்ன்றது ஒரு பெரிய டாபிக் அப்படின்னு சொல்றதை விட, கீகல் எக்ஸசைஸ் வந்து தப்பா பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பலன் கிடைக்கும் அப்படின்னுக்காக நான் கீகல் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு புரியுறமே சொல்லி தரேன். சோ கீகல் எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸ். பெல்விக் ஃபோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, உங்க யூட்ரஸ், அந்த வெஜனா, அந்த யூரத்ரா, எல்லா மசில்ஸையும், அதாவது உங்களோட கோர் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து கீகல் எக்ஸசைஸ். கீகல் எக்ஸசைஸ் வந்து நிறைய டைப் இருக்கு. சோ பிகினர்ஸ்க்கு வந்து என்னென்ன பண்ணணும், எந்தெந்த ஸ்டேஜ்ல எந்தெந்த லெவல்ல பண்ணணும்னு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த சீரீஸ்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாக்கலாம். வாங்க வீடியோ எக்ஸசைஸ் வாங்க. கால பெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா பெண்ட் பண்ணிட்டு ஹிப்ப ரைஸ் பண்ணி ஹோல் பண்ணுங்க. எப்படின்னா ஆனஸ் வந்து கான்ட்ராக்ட், ரிலாக்ஸ், கான்ட்ராக்ட், ரிலாக்ஸ், கான்ட்ராக்ட், ரிலாக்ஸ், நார்மல் புஷ் பண்ணுங்க. அகைன் பண்ணணும், கால பெண்ட் பண்ணிட்டு இடுப்ப வந்து லிஃப்ட் பண்ணிட்டு கண்ட்ராக்ட் பண்ணணும், ரிலாக்ஸ். அதாவது பின் பகுதி வந்து நல்லா இருக்க பிடிச்சு விடணும், இருக்க பிடிங்க, விடுங்க 3 times, ரிலாக்ஸ். புரிதுங்களா? நல்லா பெண்ட் பண்ணிட்டு நார்மல் பொசிஷன் வச்சுட்டு இடுப்ப வந்து பிரிட்ஜிங் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜிங் பண்ணிட்டு அப்புறம் கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். 3 times பண்ணிட்டு அப்புறம் நீங்க நார்மல் கே வைக்கணும். இது ஸ்டார்டிங்ல வந்து இந்த ஆங்கிள் பண்ணா போதும், அதுக்கப்புறம் வந்து நார்மல் அப்ல தூக்கிட்டு பண்ற மாதிரி இருக்கும். சோ இப்போதைக்கு இந்த ஆங்கிள் வேண்டாம், நார்மல் ஆங்கிள் வச்சு ஆரம்பிங்க. போர்ட் ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட் பண்ண போறோம். காலை பெண்ட் பண்றீங்களா, பெண்ட் பண்ணி நல்லா திருச்சி வைங்க. புரிதுங்களா? தெரிஞ்சுங்களா? திருச்சி வைக்கணும், நல்லா திருச்சி வச்சுட்டு கண்ட்ராக்ட் பண்ணுங்க. எப்படின்னா இந்த பகுதியை பாத்தீங்களா ஸ்டொமக்கை அப்பர் அப்டமன் சொல்லுவாங்க அந்த மேல் வயிறு வந்து தூக்கணும் தூக்கிட்டு கண்ட்ராக்ட் பண்ணுங்க புரிதுங்களா? தூக்கிட்டு கண்ட்ராக்ட் பண்ணி 10 seconds ஹோல்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. எல்லா கண்ட்ராக்ஷனும் 10 seconds பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இது 5th எக்ஸசைஸ். 6th பண்ணலாமா? லெக் லிஃப்ட் பண்ணிட்டு கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ். ஆப்போசிட் பண்ணுங்க, தூக்கிட்டு கண்ட்ராக்ட் பண்ணுங்க. பேக் பகுதியை, அதாவது பின் பகுதி நல்லா கை இறுக்கி பிடிங்க, ரிலாக்ஸ். கால வந்து 30 to 45 degrees லிஃப்ட் பண்ணிட்டு கண்ட்ராக்ட், ரிலாக்ஸ். இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா, அதாவது 20 இருக்கு, இதெல்லாமே சுத்தி இருக்க மசில்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக. ஹாம்ஸ்ட்ரிங் மசில் ஆரம்பிக்கிறது பாத்தீங்கன்னா, குளூட்டியல் மசில வந்து இன்னும் கிரிப் பண்ணிட்டீங்கன்னா சுத்தி இருக்க நர்வ்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்காக இந்த எக்ஸசைஸ் நம்ம பண்றோம். கீகலே வந்து இது பண்றது வந்து
ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு அந்த பார்ட்ட தெரியாம உங்களுக்கு லெக் மசில்ஸ் பேக்கும் மேல சேர்ந்து தெரியாது. சோ அப்போ பேட்டா பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அடலாமா? தூக்கிட்டு கான்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கான்ட்ராக்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க பீரியட் டைம்ல கூட நீங்க பண்ணலாம். ஏன் பீரியட் டைம்ல நீங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன்னா, பீரியட் டைம்ல வந்து பின்பகுதியில இருந்து லெக் ஃபுல்லாவே பெயின் இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த பெயினை ரிலீஸ் பண்றதுக்கு இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம். மத்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. சோ பீரியட் டைம்ல இது பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெயின் லெவல் வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகும், உங்களுக்கும் வந்து ஒரு ஹெவினஸ் வந்து ரிலீஸ் ஆன ஃபீல் கிடைக்கும். சோ இந்த வீடியோல வந்து 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோல வந்து 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து 3 எக்ஸசைஸ், இது செகண்ட் வீடியோ 3 எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 6 எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். இது வந்து பிபியை வந்து ரிடியூஸ் பண்ணும், இந்த வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்பைனல் கார்டுக்கு போக வேண்டிய இந்த ஸ்பைனல் கார்டுக்கு எப்படி சொல்றது, ஸ்பைனல் கார்டுக்கு லாஸ்ட் எண்டு முடியும் போது கார்டு ஆகிப்பினான்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துல இருக்கிற நர்வ்ஸ் வந்து எல்லாம் புதுப்பிச்சா, அதாவது உங்களை அந்த நர்வ் செல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டெவலப் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள், அதாவது ஏதாவது விஷயம் நீங்க பண்றீங்கன்னா அது காம்ப்ளிகேஷன் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயம் நடக்கும், அந்த விஷயத்த வந்து ரிடியூஸ் பண்ணும். சோ கீகல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இந்த பார்ட்ல இது பார்த்திருக்கோம். சோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து 1-2, அதாவது 1-2 weeks அப்படின்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து 1-10 days அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் சொல்லிக்கூடிய விஷயம் 10 days ஃபாலோ பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீக், செகண்ட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீக் பண்ண எக்ஸசைஸும் செகண்ட் வீக் பண்ற எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணணும். சோ செகண்ட் வீக் எத்தனை எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? 6 எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. தேர்ட் வீக் வந்து 9 எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. டோட்டலா வந்து 12 எக்ஸசைஸ் இருக்கு. சோ நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த 12 எக்ஸசைஸ்ல வந்து நீங்க வரக்கூடிய பிரச்சனை, அதாவது ஸ்பைனல் கார்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, நெக்ஸ்ட் வந்து உங்களோட செக்ஸுவல் இம்பேர்மெண்ட், அதாவது செக்ஸுவல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணக்கூடிய விஷயமும் வந்து இந்த கீகல் எக்ஸசைஸ்ல நீ சரி பண்ண முடியும். சோ இது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இது முடிஞ்ச அளவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ நீங்க ஷேர் பண்ணுங்க. மென் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே இந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணலாம். சோ போத் ஜென் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு தரேன். சோ கீகல் எக்ஸசைஸ் வந்து மென்னுக்கு தனியா ஃபீமேலுக்கு தனியா நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சோ உங்களுக்கு வந்து போத்தா ரெண்டு பேரும் நீங்க பண்ற மாதிரி சொல்லி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கு சரிங்களா? சோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் தரேன். டோட்டலா 12 எக்ஸசைஸ், ஸ்பெசிபிக்கா பண்ணக்கூடிய 12 எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணா மட்டும் போதும். இது பண்ணாலே மத்த எந்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணணும் அவசியம் கிடையாது. மத்த எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா அதோட பலனை வந்து ஃபுல்லா இதுல அனுபவிக்கலாம். சோ நான் சொல்லித்தர விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இதுல ஏதாவது டவுட் இருக்கு இந்த வீடியோல இல்ல போன வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான டீடைல் நான் தரேன். சோ எந்தெந்த பீரியட்ல பண்ணணும், எந்தெந்த ஏஜ்ல பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு இது பண்ணலாமா, இல்ல மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இது பண்ணலாமா, மேரேஜ் ஆன பிறகு பண்ணலாமா, இல்ல ஏஜ் ஆனவங்க இது பண்ணலாமா அப்படின்னு நீங்க எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு தரேன். சோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. புதுசா பாக்குறீங்க, லாஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ நீங்க பாருங்க. கீகல் எக்ஸசைஸ் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 ன்னு 4 எக்ஸசைஸ், 4 வீடியோ போட போறேன். சோ இந்த 4 வீடியோமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். சோ ஹியூமன் பீயிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த வீடியோ இருக்கும். இந்த வீடியோல இந்த 4 வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நம்ம சேனல்ல வந்து ஷோல்டர் பெயின், நெக் பெயின், பெயின்ஃபுல் ரிலீஃப் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ நீங்க என்னோட சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனல் உள்ளே பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த யூஸ்ஃபுல்லா இருக்குமோ என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.